தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் நடந்து வரும் திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை யாரும் எதிர்க்க துணியாத நிலையில் கடந்த 2021 ஜூலையில் தமிழக பாஜக தலைவரான முதல் அண்ணாமலை துணிவுடன் தக்க ஆதரவுடன் எதிர்த்து வருகிறார். அது மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் என்றது தெரிந்ததும் பெரும் படையை அனுப்பி அதிகாரம் பணம் ஆள்பலத்தை வைத்து அவரை வீழ்த்த அத்தனை அட்டூழியங்களையும் திமுக செய்தது. ஆனாலும் கோவையில் அண்ணாமலை வெல்வது உறுதி. இப்படி அண்ணாமலை ஜுரம் திமுகவை ஆட்டி படைத்து வருகிறது. அதனால் எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து அவரை முடக்கிவிடலாம் என திமுக முக்கிய புள்ளிகள் பகல் கனவு கண்டுகொண்டு வருகின்றனர். புகாரின் அடிப்படையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு ஆளுநர் மாளிகை அனுமதி கொடுத்து விட்டதாக பொய்யான தகவலையும் பரப்பினர். ஆனால் இதை ஆளுநர் மாளிகை மறுத்துள்ளது. எத்தனை வழக்குகள் தொடுத்தாலும் அண்ணாமலையின் மக்கள் பணிகளை முடக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.